அனைத்து நலங்களும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். நம்ம வழக்கமாக உலக செய்திகள் பார்ப்போம் இல்லையா. அந்த உலக செய்திகளில் மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிலிப்பைன்ஸில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே இருக்கிற மாணவர்களோட அதாவது தனித்திறமையை போட்டுறதை விட, நீங்கள் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் இந்த எக்ஸாம் எழுதணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு சில கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி நீங்கள் உங்கள் கை கிடைக்கிற பொருள்லாம் வந்து நாங்கள் நேர்மையாக தான் எழுதுறோம்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேள்வி சொன்ன உடனே அங்கே இருக்கிற மாணவர்கள் அப்போ ஸ்பாட்டில் என்னென்ன கை கிடைச்சதோ, இப்போ கோழி அந்த முட்டை அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையாக இருக்கட்டும், ஹெல்மெட்டாக இருக்கட்டும், இல்லை பைனாகுலராக இருக்கட்டும், இது மாதிரி வித்தியாசமான அதாவது நான் நேர்மையை தான் எழுதுகிறேன், மற்றவங்களது யாரும் பார்த்து எழுதலை, ஸோ எனது நேர்மையை பறைசாற்றும் விதமாக இது போன்ற அதாவது நான் மட்டுமே பார்த்து எழுதுற மாதிரி ஒரு உடையை அணிஞ்சு எழுதுறன்ற மாதிரி உடையன்னு சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பு அட்டைகள் அங்கே என்னென்ன ஸ்பாட்டில் குப்பையிலோ மற்ற இடத்துல கிடைக்குதோ அதை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சமூக வலைதளங்களில் பரவி இருக்கு அப்படின்னா, என்னடா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்படி ஒரு வழிமுறைகளா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கிண்டில் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வழிமுறைகள்னால எங்கள் மாணவர்கள் இதுக்கப்புறம் நம்ம காப்பி அடிக்கிறதுக்கு வழி இல்லை, பெட் அடிக்கிறதுக்கு வழி இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அவங்க மனநிலையை புரிந்து கொள்வதற்கான ஒரு யுக்தியாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது பெருமையாக பேசியிருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அவார்டு வேறு கொடுத்துருக்குறாங்களாம். ஆனால் அங்கே நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி அந்த அட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த அட்டையிலேயே உள்ள பிட்டு எழுதி வச்சு அப்படி கண்ணுக்குள்ளேயே தெரிகிற மாதிரிலாம் கொண்டு வந்துருவாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க, மேபி அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ எதுவோ, ஸோ அவங்க பாராட்டுறாங்க, நம்மளுக்கு இது சாதகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. அதை பற்றின கமெண்ட் வந்து வரவேற்கப்படுகிறது. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம பார்த்தலாம். வீடியோ கூட பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோ கூட பண்ணலாம். ஒவ்வொரு நாடுமே பார்த்தீங்கன்னா மொழி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ சீனா பார்த்தீங்கன்னா ஒரே மொழியை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மொழி, அதில் குறிப்பிட்டு விளங்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மொழிகளாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு சின்ன நாடுகளில் மிக அதிகமான மொழிகளை வென்றுள்ள நாடுகள் ஒரு லிஸ்ட்டை வந்து வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை படி பாருங்கள். பப்புவா நியூகினியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன குட்டித்தீவு. அங்கே பார்த்தீங்கன்னா 840 லாங்குவேஜ் இருக்கான், மொழிகள் இருக்கான், அந்த அத்தனை மொழிகள் அங்கே பேசுகிறாங்களாம் மக்கள். இந்தோனேஷியாவில் 715 மொழிகள் பேசுகிறாங்களாம். நைஜீரியாவில் 527 மொழிகள். இந்தியா பாருங்கள், 4 லிஸ்ட்டில் இருக்குது, 456 மொழிகள் இருக்குது இந்தியாவில். அதேமாதிரி யூஎஸ்ஏவில் கூட பாருங்கள், 337, ஆஸ்திரேலியாவில் 317, சைனாவில் 307. என்ன தான் வெளிப்படையாக கம்யூனிகேஷனில் கொண்டு வரப்பட்டாலும் கிட்டத்தட்ட 307 லாங்குவேஜ் இருக்குன்னா, மெக்சிகோ 301, கேமரூன் பார்த்திங்கன்னா 287, பிரேசில் வந்து 238. அதேமாதிரி இந்த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்னொரு லிஸ்ட்டையும் விட்டுருக்காங்க. அதாவது மோஸ்ட் எஜுகேட்டட் பாப்புலேஷன் அப்படின்ற நாடுகள் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட்டு இருக்குது, நெக்ஸ்ட் ஜப்பான், ஸ்வீடன், நாலாவது பார்த்திங்கன்னா ஜெர்மனி இருக்குது, யூகே தான் அஞ்சாவது இருக்குது, அடுத்து டென்மார்க் பாருங்கள் 6, நார்வே, ஃபின்லாந்து, கனடா, நெதர்லாண்டு, அடுத்து பாருங்கள் ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, இட்டாலி, யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ பாருங்கள் 21வது இடத்துல தாங்க இருக்குது யூஎஸ்ஏவே. 23 பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், அடுத்து இஸ்ரேல், சைனா. இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றின வந்து கமெண்ட்கள் வந்து உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது. அதேமாதிரி ஃபேஸ்புக் நிறுவனம் தொடர்ந்து தனது மதிப்பை வந்து இழந்துகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு மெட்டா இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா, அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகளை வந்து சந்திச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 11 மில்லியன் அளவுக்கான இழப்புகளை சந்திச்சுக்கிறாங்க. டோட்டலாக அவர் 2016 அன்றைக்கி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவரோட சொத்து மதிப்பு 350 பில்லியன். 2021 அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன். ஆனால் மீண்டும் 2022, 2016 அளவுக்கு கிட்டத்தட்ட 350 பில்லியன் அளவுக்கு போயிட்டார். அதாவது அந்த மெட்டா இன்வெஸ்ட் ஒன்று உருவாக்கினார் இல்லையா, அதில் வந்து மிகப்பெரிய இழப்புகளை வந்து தினமும் சந்திச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் வந்து ட்விட்டரோட நிறுவனம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவரோட கைக்கு போயிடுச்சு. கைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ட்விட்டரோட சுதந்திரம் வந்து பாதுகாக்கப்படும், அதில் இருக்கிற அந்த குருவியர்களே அந்த பறந்து செல்லும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப்போட ட்வீட்டை பார்த்துட்டு ட்ரம்ப்போட கணக்கை நீக்கின முக்கிய அதிகாரி இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, வந்த கன்ஃபார்ம் ஆன அடுத்த செக்ரட்டரியை வந்து அவங்கள நீக்கிட்டாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னாங்கன்னா, ட்ரம்ப் அக்கௌண்ட்டையே நீங்கள் நீக்கிறீங்களா அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமும் பார்க்குறாங்க. அதாவது சமீப காலமாக எலன் மாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா பைடனுக்கு எதிரான ஒரு சில, அதாவது நேரடியாக ஈடுபடல, ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு சில விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேச்சு சுதந்திரம், இனி யார் எந்த கருத்துனாலும் தெரிவிக்கலாம், அந்த கருத்துக்களை நீக்கப்படாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து இனி நான் ட்விட்டரே பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, மீண்டும் வந்து ட்ரம்ப் உள்ளவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனி ட்விட்டரோட தளம் வந்து பரபரக்க போகிறது. எந்த
வேறு வித கருத்துக்களையும் தாங்கள் நீக்கப் போவதில்லை அப்படின்ற மாதிரியும் எலன் மஸ்க் கூறியிருக்கிறார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பெருங்களவுக்கான தொகைகளை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 55 பில்லியனுக்கான அமௌண்ட் கொடுத்து வாங்குறேன்னு திடீர்னு சொன்னார். ஒன்று வாங்கலை, இவர் வாங்காதனால எங்களுடைய நிறுவனத்தோட மதிப்பு பெருளவுக்கு குறையுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவரோட கைக்கு போயிடுச்சு. அடுத்து அப்படியே என்னென்னா ஜெர்மனி வந்து கிட்டத்தட்ட 2 ஏர் டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து MLRS-2 வந்து, இன்னொன்று MARS-2. இது ரெண்டுமே கொடுக்குறோம். அது இல்லாமல் 2000 செல்ஃப் ப்ரொஃபைல்டு கன் ரீட்ஸ் வந்து கொடுக்குறேன் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேச்சன் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நடந்த தாக்குதலில் எங்களோட படைவர்கள் சேச்சன் ஆர்மியை சேர்ந்த படைவர்கள் தான், ரம்ஜான் கதீரோ இருக்கிறார் இல்லையா, இவர் தான் சேச்சன் ஆர்மியினுடைய தலைவர். இவர் எங்களுடைய வீரர்கள் 23 பேர், 58 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று மிகப்பெரிய ஒரு தாக்கம் நடந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று உக்ரைன் தரப்பில் இந்த கெர்சன் பகுதியில் 2-3 வில்லேஜ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்ற ஒரு நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. நேற்று புகைப்படங்கள் தனக்கு சாதகமாக, அதாவது உக்ரைன் பெருளவுக்கு முன்னேறி இருக்கிறதாக உக்ரைன் தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ISW வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து மிகப்பெரிய ஒரு சீரியஸாக சொல்கிறதா இல்லை வந்து காமெடியாக சொல்கிறதான்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து ரஷ்யா வந்து டர்ட்டி பாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அது குறிப்பிட்ட 2-3 பகுதியில் இருக்குதுன்னு சொன்னோடனே ஐஏஇஏ, அதாவது ஐஏஇஏனுடைய சீஃப் என்ன சொன்னார்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் அதனோட சீஃப் இருக்கார்ல, அவர் வந்து நான் வந்து பார்த்துட்டோம்பா, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்ல. மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லை இல்லை அந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னோடனே, சரி ஓகே ஓகேப்பா, நான் வேணா யூஎன்லேருந்து 2 ஆள், அமெரிக்காலேருந்து 2 ஆள், பொதுவான ஆளுங்களை கூட்டம் வந்து திரும்பி அந்த இடத்துல நாங்கள் வேணால் பார்க்க தயாராக இருக்கோம் அப்படின்றது இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா தொடர்ந்து அவங்க தான் மறைமுகமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மறைமுகமாக இன்னொரு பக்கம் ஐஏஏ டீம் கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து திரும்பி நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன், இந்த நான் வந்து திரும்பி வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்வது என்பது அவர்களுக்கு கரெக்டான வேர்டாகலாம். பட் மற்ற எல்லா நியூஸும் பார்க்குற ஜென்ரல் எல்லா நியூஸும் தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு பின்னாடி அவங்க நியூஸை சொல்ல போகிறாங்க அப்படின்றதுக்கான முன்கூட்டியே தெரியுது. ஏன்னா நார்வே வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே NordStream 1 & 2 வந்து பெரிய அளவுக்கு அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்ன அதே நார்வே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ அதை சொல்லி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது, இன்னும் அடுத்த கட்ட விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இருக்குது, அதனால் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் தடுமாறுறங்க, மேபி கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, அன்றைக்கி என்ன சொன்னாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி தான். அதாவது அவர்களுக்கு அவர்களே விசாரணை செய்வார்கள், அவர்களுக்கு அவர்களே முடிவுகளை அறிவித்து விடுவார்கள், கடைசியில் என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும், ஒன்றுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் NordStream 1 & 2. ஆக்சுவலாக NordStream 1 & 2 அவங்க, அதாவது நியூயார்க் ப்ளூம்பர்க் பத்திரிக்கை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிச்சயமாக பின்புலமாக இருந்து யாரோ ஒருத்தர் நடத்தியிருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்வே வந்து குண்டு வெடிச்சு நிகழ்வு எல்லாமே நடந்துன்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப் அவங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் டர்ட்டி பாம் விஷயத்திலையும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தான், அது பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. அடுத்து அப்படின்னா இந்த பக்கம் வந்து ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கான அணு ஆயுத சோதனையை வந்து பயன்படுத்திட்டாங்க. அதேமாதிரி சீனா வந்து ஹைப்பர்சோனிக் மூலியமாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு அணு ஆயுத சோதனை நடத்திட்டுருக்காங்க. அமெரிக்கா நாங்கள் மட்டும் என்ன சாதாரணாலோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அணு ஆயுத சோதனை வந்து பாருங்கப்பா பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது, ஒரு டே நீ என்ன பண்ணுறது நான் பண்ணி காட்டுறேன், டே நீ என்ன பண்ணுறது நான் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வெற்றி வெற்றி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஃபைனலாக எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா இனி நார்த் கொரியா ஏதாவது ஒரு மிசைல் டீல்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா கடும் விளைவுகள், அமெரிக்கா நேரடியாக தலையிட்டு நார்த் கொரியாவை ஒரு வழி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மெட்டல் விட்டாங்கல்ல. இன்றைக்கி நார்த் கொரியா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்றைக்கி ஒரு மிசைல் டெஸ்ட், கிட்டத்தட்ட 2 மிசைல் டெஸ்ட். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வசனத்தை விட்டுட்டாங்க, சரி நார்த் கொரியா நாங்கள் பண்ணிட்டோம், திரும்பி நார்த் கொரியா என்ன சொல்லியிருக்காங்க, கிம் அவர்கள் நீ தான் தைரியமான ஆளாச்சே ஏதாவது பண்ணுங்கப்பா, நாங்கள் தைரியமாக தான் இருக்கிறோம், இந்த மீண்டும் இதை நான் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த இராணுவ பயிற்சி மேற்கொள்கிறாங்க இல்லையா, அதை எதிர்க்கும் விதமாக இது வந்து அமெரிக்காவை எச்சரிக்கை செய்யும் விதமாக தான் மீண்டும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வசனம் விட்டு பேசாமல் ஏதோ ஒன்று சம்பவம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடந்த பாடு இல்லை. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து மிசைல் டெஸ்ட்டு பண்ணிகிட்டு தாங்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் அண்டு ஃபைனல்னா ஃப்ரான்ஸ் அண்டு ஸ்பெயின்லன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் என்ன சொன்னாங்க, குளிர்காலம் வந்துருச்சு,
யூரோப் யூனியன்ல அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்பெயினில் எதிர்பாராத விதமாக இந்த அக்டோபர் மாதத்தில் 41 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கான். மக்கள் பெருளவு கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்களாம். இதுவரை வரலாற்றில் இப்படி ஒரு இந்த மாதிரியான வெப்பப்பதிவு இந்த சீசனில் வந்து பதிஞ்சதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலநிலை மாற்றம் என்பது எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா டோட்டலாகவே அது இந்த சீசனில் இந்த குளிர்காலத்தில் போயிட்டு வெப்பமான ஒரு சூழ்நிலையை உணர்வோம் அப்படின்றது அங்கே இருக்கிற மக்களே இது என்ன இப்படி ஒரு கிளைமேட்டாக இது வரைக்கும் இல்லையே அப்படின்ற மாதிரி புலம்ப வச்சுருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் இல்லை, நிறைய ஏரியாவுக்குள்ள நிறைய கிளைமேட் வந்து மாறி இருக்குது. ஒரு பக்கம் போர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போனாலும் இந்த பக்கம் வந்து இயற்கை வந்து கவலையப்படாதீங்க மக்களே, நீங்கள் போர் அடிச்சுட்டு சாப்பிட்றத கூட நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு போய் சேர்த்துறேன்ற மாதிரியும் வினோதமான வித்தியாசமான கிளைமேட்டுகள் அங்கங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்பது இந்த உலக டேஸுக்கான அறிகுறி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.